அதாவது மற்றவங்க மாதிரி இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து டோட்டலாக நான் நம்புறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு டோட்டல் ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு கல் இருக்குமோ அந்த சிற்பி வந்து சிதைக்கும் போது என்ன வடிவம் வரணுமோ நான் என் டேரக்டர் நம்புகிறேன், ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ டேரக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், இந்த சீக்வன்ஸ் எத்தனை விதமாக பண்ணி காமிக்கலாம். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு அட்லீஸ்ட் அஞ்சாறு விதமாக நான் நடித்து காமிப்பேன். அதை டேரக்டர் பார்த்துட்டு ஓகே இது பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அவர் சொல்லும்போது அதை மட்டும் நான் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால் வந்து இந்த பட் இன்சைட் வந்து என்ன பண்ணேன், எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா படத்தையும் வந்து ஐ லவ் யூ சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த படத்தை ஐ லவ் யூ மாதிரி சொல்லியிருந்தேன், அடுத்த படத்தை ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நான் சொல்லி ஆகணும் இல்லைங்களா. ஸோ எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணலாம், ஒவ்வொரு டைலாக் வந்து என்ன பேசின வார்த்தையும் திரும்பி பேச போகிறோம், இது எப்படி இந்த படத்தை எங்கேயும் பேசிட்டேன், இந்த படத்தில் இன்னும் எப்படி எப்படி பேச முடியும். நடிப்பு என்பது ஒரு கடல் மாதிரி, நான் பண்ணுற ஒரு படம் வந்து ஒரு சின்ன ஒரு துளி தான் அதில். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய இருக்குது கற்றுக்கிறது. நான் இத்தனை வருஷமாக இருந்தாலும் நான் கற்று வேண்டிய இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து டெய்லி நான் பண்ணுறது வந்து எனக்கு டெய்லி ஒரு புது ஃப்ரெஷ் கிளாஸ் போகிற மாதிரி தான். மற்றவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கும் அப்பா டைரக்ட் பண்ண உடனே எல்லாம் சொல்லுவாங்க இதாவது ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா இல்லாட்டி, ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஸ்ட்ரிக்ட்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது சின்ன வயசுலேருந்து வந்து என்னோட ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து மற்ற டேரக்டர் கூட ஓகே டேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், பட் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு டெய்லி காலேஜ் போயிட்டு வர மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்கு. அண்ட் இஸ் சச் அ லவ்லி பர்சன், யார் எந்த ஒரு மேட்ரு சொன்னாலும் அது வந்து பேஷண்டாக கேட்டுப்பார். நல்ல நல்ல விஷயம்னா உடனே அதை எப்படி இன்கார்ப்பரேட் பண்ணலான்னு பார்ப்பாரு, இல்லைனா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லை தம்பி இது பண்ண முடியாதுன்னு. அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த வேலை வாங்குற விதமும் அதை பார்க்கும்போது சம்திங் விச் ஆல்வேஸ் லவ், ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப அழகாக இது ஹேண்டில்ஸ் எவ்ரி ஒன். அவர் தேவையான மேட்டர் வர வரைக்கும் ஓகே இல்லை நோய் பெட்டராக பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ரொம்ப அழகாக சொல்லுவார். அண்ட் அது ஆர்டிஸ்ட் கிட்ட கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட புரிய வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணிட்டு இல்லை நான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அதையும் மீறி இல்லை சார் அப்படி பண்ணினா அடிப்போம் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுற விதம் இதெல்லாம் வந்து ஐ ஆல்வேஸ் என்ஜாய். இவ்வளோ நெஞ்சோடு இருக்கிறவன பரவாயில்ல வந்து இல்லை ரிப்பேர் கிட்ட கேட்குற கேள்வி வந்து நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு. ஸோ இப்போது ஒரு சூப்பர் பிகினிங் எனக்கு 2012 வந்து ஒரு அமேசிங் பிகினிங் வித் புனோ சங்கர் அண்ட் மம்முட்டி அனுப்பு. மம்முட்டியோட சக்ஸஸ் யார் மம்முட்டியானு பார்த்தா எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனுடைய பத்திரிகை நண்பர்கள் இருக்கட்டும் இல்லாட்டி ரசிகர்கள் இருக்கட்டும் இல்லை யார் மக்கள் வந்து திரையில் போய் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க, ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட பெட்டர் ஸ்டெப்பாக இருக்கணும். ஸோ லாட் ஆஃப் பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, பெரிய கம்பெனிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா எல்லாருக்கிட்டே இருந்தோம் ஒரு ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான பிரஷாந்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருடைய ஆசைகளையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு என்னோட ஆசைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் வர 2012 மினிமம் 3 படம் பண்ணோம், அது நல்ல படம் பண்ணோம் பெரிய டேரக்டர்ஸோட பண்ணி. அண்ட் மெயினாக வந்து படம் பண்ணுறது வந்து ரசிகர்களுக்கும் உங்களுக்காக தான். ஸோ உங்களுக்கு நல்ல படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுத்துதான் பிடிக்கணும்னு நினைச்சேன், நீயாவே வந்துட்டேன். நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், நீ துரத்திக்கிட்டே இருக்கணும். இந்த படத்துக்கு வந்து எப்படி ஒரு கதை ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டோ, எப்படி ஆக்ஷன் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டோ, டைரக்ஷன் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டோ, மியூசிக் வந்து மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இதில். அண்ட் தமன் வந்து அவரோட ஏஜுக்கு மிகுந்த ஒரு 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 அனுபவத்தோடு அந்த இந்த படத்தில் வந்து சேமிச்சிருக்காரு. ஒரு கண்டிப்பாக எப்படி வந்து இப்போ என் நடிப்புக்கு ஒரு கம்பேரிசன், நான் நடிச்சு நல்லா இருக்கோ அப்பா நடிச்சு நல்லா இருக்கா இல்லாட்டியா அப்பா படம் மம்பட்டியா மலையர் மம்பட்டியா நல்லா இருக்கா இல்லாட்டி என் படம் மம்பட்டியா நல்லா இருக்கா. அண்ட் ஒத்து மொத்தமாக எல்லாருமே வந்து ஓகே இந்த புது மம்பட்டியன் ரொம்ப நல்லா இருக்கு, 2011 பார்க்குற மம்பட்டியன், அதாவது பழைய படம் பார்த்தவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது மியூசிக்கை வந்து கண்டிப்பாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் தமன் இஸ் டன் அ கிரேட் ஜாப். ஒரு மியூசிக் ஆல்பம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெரைட்டி வேணும், அந்த வெரைட்டியை நிறைஞ்ச ஒரு படம் தான் இந்த மலை இந்த மம்பட்டியான்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் ஒரு ஃபாஸ்ட் மியூசிக் வேணும்னீங்களே, அது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மலையூர நாட்டமே அந்த சொல்லிட்டு தொட்டெல்லாம் தூள் பறக்கிற மம்பட்டியான் சாங் இருக்குது. ஒரு ஃபோக் வேணும்னா உடனே வந்து கற்பனை கர்மண சாமின்னு இருக்குது. சரி மெலடி வேணும்னா உடனே வந்து சின்ன பொண்ணு செயல் இருக்குது, இல்லை ரொமான்ஸ் வேணால் ஏதோ ஆகுது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து
த எவர் ஃபேவரட் சாங் வந்து காட்டு வழி போகிற பாட்டு, இதே வந்து ரீமிக்ஸ் வேர்ஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பான மக்களும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு ஆல்பம் தான் இந்த மம்பட்டியான். அண்ட் இது தமனோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக அவருடைய அனுபவங்களை வந்து இதில் வந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவருடைய எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காரு. அண்ட் இன்றைக்கி வந்து லீடிங் தெலுங்குல லீடிங் நம்பர் ஒன் தமன். அண்ட் இப்போ தமிழ்லேயும் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பல்ஸ் அண்ட் கிவ் வண்டர்ஃபுல் மியூசிக். ஸோ விஷ் தமன் ஆல்சோ ஆல் த வெரி பெஸ்ட் இன் 2012. I'm a mom, 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 I'm a mom